அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் சம்மந்தப்பட்ட தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் டான்செட் 2023 ரிசல்ட் வந்தாச்சு, மார்க் ஷீட்லாம் டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. இதுக்கு அடுத்து கவுன்சிலிங் நடக்கும். கவுன்சிலிங்க்கு முன்னாடி நம்ம காலேஜ் பற்றிலாம் தெரிஞ்சிருந்தேன். நான் பெஸ்ட் அப்படிங்கிற ஐடியா வச்சு தமிழ்நாட்டில் டாப் 50 எம்பிஏ படிக்கிறதுக்கான டாப் 50 காலேஜஸை லிஸ்ட்டு கொடுத்துருக்குறேன். இது எப்படின்னா, லாஸ்ட் இயர் 2022 ஸ்டூடெண்ட்ஸுடைய ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருந்துச்சு, அலாட்மெண்ட் எப்படி நடந்துச்சு, அதை வச்சு இது கொடுத்துருக்குறோம். இதோட இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணி வைங்க. தகவலாம் பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டியை ஆன் பண்ணி வைங்க. ஓகே, இது டாப் எம்பிஏ காலேஜஸ் இன் தமிழ்நாடு ஆஸ் பர் 2022 சீட் அலாட்மெண்ட்டு. இந்த டான்செட் எக்ஸாம் மூலமாக என்ஜினியரிங் காலேஜஸ் அண்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் டாப் 50 காலேஜஸ் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். நம்பர் ஒன்னில் இருக்கிறது காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கிண்டி, அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் இருக்குது. அது காலேஜ் நான் கோடு கூட கொடுத்துருக்கேன், நம்பர் ஒன்னு காலேஜ் கோடு. ரெண்டாவது ரேங்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 2006 காலேஜ் கோடு, பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இந்த மாதிரி மூணாவது இடம் எஸ்எஸ்என் சிவசுப்ரமணிய நாடார். நாலாவது கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிவகங்கை. அஞ்சாவது யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸு சென்னை. அப்புறம் ஆறாவது பார்த்திங்கன்னா எத்ராஜி காலேஜ். ஏழு முத்துரங்கம். எட்டு மீனாட்சி சுந்தரம் சுந்தரராஜன். ஓகேங்களா? இந்த மாதிரி வரிசையாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக 50 காலேஜஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ கவுன்சிலிங் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகுது. அதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு கோர்ஸ் சூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். காலேஜ் கோடு, காலேஜ் பேர், அது எங்கே இருக்குது, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஆர் ரீஜியன் அப்படின்ற நம்ம மேட்டர் கொடுத்துருக்குறோம். இந்த தகவல் இந்த நேரத்தில் உங்கள் பயனுள்ள இருக்கும் நம்புறேன். தொடர்ந்து இதில் பாருங்கள். மொத்தம் இப்போ 40வது இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா காலேஜ் கோடு 700, விவேகானந்தா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் அது கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ இதில் மெஜாரிட்டி நிறைய காலேஜஸ் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் தாங்க இருக்குது. அண்டு சென்னை ரீஜியனில் கிட்டத்தட்ட ஒரு 10 காலேஜஸ் மேலே இருக்குது. கோயம்புத்தூர் நிறையவே இருக்குது. அது இல்லாமல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் பார்க்குறப்போ அதில் சில காலேஜஸ் இருக்குது. ஸோ மொத்தமாக 50 காலேஜஸ் லாஸ்ட்டு இந்த 50வது இடத்துல பார்த்தோம்னா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் ஈரோட்டில் இருக்குது. இப்போ இதில் ஒவ்வொரு சென்னை சுற்றி சொன்னேன் இல்லையா, அது எஸ்ஏ இன்ஜினியரிங் இருக்குது. அது மாதிரி இப்போ லயோலா இருக்குது, அதுவும் பார்த்தவங்க இருக்குது. எஸ்எஸ்என் இருக்குது, செயின்ட் ஜோசப் அது இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸு ப்ரிஃபரன்ஸு அவங்களுடைய சாய்ஸஸ்ஸு லாஸ்ட் இயர் எம்பிஏ படிக்கிறதுக்கு அதுபடி இது கொடுத்த ரிப்போர்ட்டு. இதை வந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் பர்பஸுக்கோ ப்ளஸ் இந்த வருஷம் யூட்டிலைஸ் பண்ணீங்க. அதுவும் இல்லாமல் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாகவே பார்க்கும்பொழுது ஒரு டாப் காலேஜஸ் லிஸ்ட்டில் வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று போல் காலேஜஸும் இதில் ஒன்று ரெண்டு கொஞ்சம் மாற்றம் இருக்கும், பட் மெஜாரிட்டி ஆல் டாப் காலேஜஸ் ஆர் கவர்டு இந்த டாப் 50. இது ஒரு முக்கியமான தகவல். ஏன்னா இப்போ என்ன ஜூன் ஃபஸ்ட் வீக்லேயே கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ளார நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.